ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். கும்ப மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் இல்லை. மாசி மகம் வரும், மாசி பௌர்ணமி விசேஷம், இப்படி பல விசேஷ தினங்கள் உள்ள ஒரு மாதம் கும்ப மாதம். நண்பர்களே, பக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பக்தி வந்து நவ விதம் பக்தின்னு இருக்குது. அப்படின்னா ஒரு ஆத்மா பிறந்ததுலேருந்து இந்த தட் இஸ் இந்த மனித உடலாக ஒரு ஆத்மா ஜெனிச்சதுலேருந்து போகிற வரைக்கும் ஏதாவது ஒரு பக்தி, தட் இஸ் நவவித பக்திங்கிறது வந்து 9 டைப்ஸ் ஆஃப் பக்தி. ஸோ என்னெல்லாம்? ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம், இப்படி 9 வகை பக்தி இருக்குது. இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 9 வகையும் யாரும் பண்ண மாட்டாங்க, யாராவது ரொம்ப ரேர் தான் அந்த 9 சேர்ந்து பண்ணுறது. பட் இந்த 9 ஒன்றோ இல்லை 2 டைப்போ நம்ம வந்து கட்டியாக பிடிச்சி ஃபாலோ பண்ணினோம்னா தெர் இஸ் சான்ஸ் தட் வி கெட் இன் டு த பாத் ஆஃப் மோக்ஷான்னு சொல்கிறாங்க. அதாவது லிப்ரேஷன். ஒரு ஆத்மா வந்து பிறப்பற்ற நிலைமைக்கு வரணும், மீண்டும் பிறவா வரம் வரணும் அப்படியெல்லாம் வேணும்னாக்கா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த நவவித பக்தியில் இன்றைக்கி நம்ம வந்து கீர்த்தனம், அதுலேருந்து ஒரு கதை ஒன்று பார்க்கலாம். கீர்த்தனம் ஒட்டி ஒரு கதை ஒன்று இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கும்ப மாச ரோஹிணி நட்சத்திரம் குருரம்மாவின் ஜென்மதினம். தெரியாதவர்களுக்காக, குருரம்மாங்கிறவங்க வந்து கிருஷ்ணரோட பெரிய டிவோட்டி, அப்படிப்பட்ட பக்தை. இவங்க பேரை சொன்னால் கூட நம்மளோட பல வியாதி தீரும்ன்றாங்க, அந்த அளவுக்கு ஒரு பக்தை. ஸோ இவங்க லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வில்வமங்கலம் சுவாமிகள் பூஜை செய்யும்போது கண்ணனை நேரிலே காண்பார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. ஒரு சமயம் ஒரு பிராமணனுக்கு வயிற்று வலி வந்தது. எல்லா மருத்துவர்களிடமும் காண்பித்து வயிற்று வலி தீரவே இல்லை. நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போனது. வில்வமங்கலம் சுவாமிகளை பற்றி கேள்விப்பட்ட அவன் தனது வலி தீர வழி சொல்லும்படி அவரை கேட்டான். சுவாமிகள், நாளை கண்ணனை கேட்கிறேன், அவன் என்ன சொன்னாலும் நான் அதை உன்னிடம் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் பூஜையின் போது கண்ணனிடம் அது பற்றி கேட்டார். பகவானும் அது கர்ம வினையினால் என்று சொன்னார். வினை தீர வழி என்ன சொல்லு கண்ணா என்று அவர் கேட்க, கண்ணன் முற்பில் செய்த தீமையால் வரும் இந்த வினை தீர வழியே இல்லை என்று சொன்னார். சுவாமிகளும் இதை அவனிடம் அடுத்த நாள் கூறினார். அவனும் தான் வினை பயனை நொந்து கொண்டு வயிற்றை பிடித்து கொண்டு சென்றான். செல்லும்போது வயிற்று வலி அதிகமாகிவிடவே அங்கு இருந்த வீட்டின் திண்ணையில் உட்கார்ந்தான். அது குருரம்மாவின் வீடு. அவன் வயிற்றை பிடித்து கொண்டிருப்பதை கண்ட அவள் பாவம் பசியினால் என்று நினைத்து உணவளித்தாள் குருரம்மா. அவன் மிகவும் வருந்தி தனக்கு வயிற்று வலி இருப்பதால் ஒரு பருக்கை கூட சாப்பிட முடியாத ஒரு நிலையில் உள்ளதாக கூறினான் குருரம்மாவிடம். அதை கேட்ட அவள் சிறிதும் தயங்காமல் மகனே ராமா ராமா என்று ஜபிக்க ஆரம்பி நம்பிக்கையோடு சொல்லு, சரியாகிவிடும் என்று சொன்னாள். அவனும் நம்பிக்கையோடு சொல்ல ஆரம்பித்தான். அவள் எப்போதும் ராமா கிருஷ்ணா என்று நாம ஜபம் செய்வதால் அவளை விட சிறந்த குரு வேறு யார் இருக்க முடியும்? சிறிது நேரத்திலேயே வலி சற்றே குறைந்தது போல் இருந்தது.
இப்போது அவள் அவனிடம், சரி, நீ அருகில் உள்ள குளத்திற்கு சென்று கிருஷ்ணா கிருஷ்ணா என்ற கிருஷ்ண நாமத்தை சொல்லிக்கொண்டே முங்கி குளித்து விட்டு வா, சாப்பிடலாம் என்று சொன்னாள். அவனும் அவ்வாறே கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லிக்கொண்டு முங்கி எழுந்தான். என்ன ஆச்சரியம், அவனது வயிற்று வலி முற்றிலும் நீங்கிவிட்டது. அவன் குரூரம்மாவின் வீட்டிற்கு சென்று மிகவும் மகிழ்ச்சியுடன் உணவை அருந்திவிட்டு நன்றி கூறிவிட்டு புறப்பட்டான். அதன் பிறகு அவன் பக்தியுடன் ஸ்ரத்தையுடனும் எப்போதும் ராம நாமத்தையும் கிருஷ்ண நாமத்தையும் ஜபித்து வந்தான். ஒரு முறை ஒரு கதா காலட்சேபத்தின் போது வில்வமங்கலம் சுவாமிகளை கண்ட அவன் இந்த சம்பவத்தை கூறி குரூரம்மாவால் தனது வயிற்று வலி தீர்ந்தது என்று சொன்னான். அடுத்த நாள் பூஜையின் போது சுவாமிகள் கண்ணனிடம், கண்ணா, நீ இப்படி செய்யலாமா? நான் கேட்டப்போ நீ கர்மவினை என்று சொன்னாயே தவிர நாமஜபத்தால் வலி சரியாகும் என்று சொல்லவே இல்லையே என்று கேட்டார். கண்ணன் சிரித்து கொண்டே, ஆமாம், கர்மவினை என்று சொன்னேனே, நாமஜபம் செய்தால் தீரும் என்று சொல்லவில்லை. வில்வமங்கலத்திற்கு நாமஜபம் அனைத்து பாபங்களையும் போக்கும் என்று தெரியாதா என்ன? இதை நான் வேற சொல்ல வேண்டுமா? இந்த விஷயத்தில் குரூரம்மாவிற்கு இருக்கும் நம்பிக்கையில் துளி கூட உனக்கு இல்லையே வில்வமங்கலம் என்று கண்ணன் கூறினார். பகவான் கண்ணனே இவ்வாறு சொல்வதை கேட்ட வில்வமங்கலம் குரூரம்மாவின் பக்திக்கு தலை வணங்கினார். நண்பர்களே, இந்த கதை மூலமாக கும்ப மாசத்தில் இந்த ஒரு விசேஷமான ஒரு பாடம் ஒன்று நம்ம படித்தோம். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வந்து வி ஹாவ் ஆல் த ரெமெடின்னு சொல்லுவாங்க தெரியுமா, நம்மக்கிட்ட எல்லா ரெமெடியும் இருக்குது, ஆனால் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண மறந்துடுறோம். ஸோ இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக டெய்லி, எப்போ சொல்கிறேன், இந்த 9 நவ வகை பக்தி இருக்கு இல்லையா, அந்த பக்தியில் 9 வகையில் எது வேணால் சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்ரவணம் அண்ட் கீர்த்தனம் இருக்கு இல்லையா, நாமஜபம் நாம சங்கீர்த்தனம், இது மூணும் வந்து ரொம்ப 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 விசேஷம். இப்போது எப்படி இருந்தாலும் இப்போது நம்ம பர்சனலாக நம்ம சொல்கிற மாதிரி வராது இல்லையா, அதனால் நண்பர்களே ஒரு 10 நிமிஷம், ஏன்னா அந்த காலத்தில் வழக்கேத்தி வச்சுட்டு சந்தியா தீபம் சொல்லி சாயங்காலம் உட்காந்து இந்த ஜெபிக்க சொல்லுவாங்களெல்லாம், இப்போது அதெல்லாம் எல்லாம் விட்டு போச்சு. இப்போ நம்மெல்லாம் வேலை வேலை பிஸி பிஸின்னு நம்மளும் பெரியவங்களும் பண்ணுறதில்ல, குழந்தைங்களையும் பண்ண வைக்கிறதில்ல, டோட்டலி அவுட் ஆஃப் டச் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வீட்டில் வந்து உறக்க, சி, நம்ம கேசட் ப்ளே பண்ணி மற்றவங்க சொல்கிறத கேட்குறத விட நம்ம சொல்லணும், புரியுறதா? எவ்ரி பர்சன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் எனர்ஜி. இப்போ நமக்கு சரியானோம்னா நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள், இந்த மகாமந்திரம் இருக்கு இல்லையா, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க குருவாயூர் கோவிலில். போனோன்னா யூ கேன் கீப் ஆன் லிஸ்னிங் டு தட் சாண்ட். என்ன காரணம்னா அதை நம்ம சொல்கிற விதம் இருக்கு இல்லையா, நம்ம சொல்லும்போது அந்த ஆழ்மனஸ்லேருந்து வரணும், அந்த நாபிக் கமலத்துலேருந்து அந்த சத்தம் வந்து அப்படியே ஹார்ட்டில் டச் ஆகி வெளியில் வரணும் விசுத்தி வழியாக. ஸோ அது என்ன ஆகும்னா வீட்டில் அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். ஒரு 10 நிமிஷம் ஒரு எல்லாருமா ஃபேமிலி ஃபுல்லாக உட்காந்து ஜெபிக்கலாம் இல்லையா. இதெல்லாம் நம்ம எல்லாம் விட்டு விட்டு எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டு கடைசியில் நல்லதெல்லாம் விட்டுட்டு கோட்டை விட்டுட்டு நிற்கிறோம். இப்போது ஃபாரினர்ஸ்க்கு இருக்கிற அந்த பக்தி ஸ்ரத்த அவங்க சொல்கிற இது கூட நம்ம பண்ணுறதில்ல, அதுதான் ரொம்ப சங்கடமாக இருக்குது. ட்ரை டு ஃபாலோ. ஒரு கதை சொல்லும்போது வெறும் ஒரு கதை மட்டும் இல்லை, அந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஐ ஹம்பிளி ரிக்வெஸ்ட் யூ டு ஃபாலோ திஸ். இன்னொரு வாட்டி சொல்லணும் போல் இருக்கு, நான் சொல்லிவிட்டு இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே
கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. உங்களுக்கு இந்த நாம ஜபம் தான் சொல்லணும்னு இல்லை, எது உங்களுக்கு எந்த காடோட ரொம்ப பிடிக்குமோ அந்த காடோட மந்திரத்தை சொன்னா, அந்த மந்திரம் சொல்ல சொல்ல அந்த மந்திரமே நமக்கு காப்பாக அமையும் என்பது குறிப்பு. நன்றி, வணக்கம்.